वेलकम टू एस्पिरेंट आईएएस एकेडमी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜூலை 19 கான கரண்ட் अफेयर्स தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஜூலை 17 ஜூலை 18 அண்ட் ஜூலை 19 ஜூலை 16 ஆன்சர் ஜூலை 18 सो जूले 18 दा नेल्सन मंडेलावो पा अंत दिन नेल्सन मंडेलाव सर्वदेश दिन अनुसरीपुर हिस्ट्री पातकटीना 18 जूले 2009 नेल्सन मंडेलाव सर्वदेश दिन न्यूयॉर्क अनुसरीपुर अमेरिका नोबल परीस वांगा पातकटीना 1993 वांगार सो रीसन का इवो सीना நிரவரி ஆட்சியை சத்தியாகிரக முறையில் முடிவுக்கு கொண்டு வந்ததற்காகவும் புதிய ஜனநாயக தென்னாப்பிரிக்காவிற்கு அடித்தளம் அமைத்ததற்காகவும் இவரை இவ்வளவு சிறப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ இவரோட சர்வதேச தினம் நெல்சன் மண்டேலாவின் சர்வதேச தினம் பார்த்துட்டீங்கன்னா 18 ஜூலை நெக்ஸ்ட் क्वेश्चन பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2021 ஆண்டின் கார் பந்தயத்தை வென்றுள்ளவர் யார் ஆப்ஷன்ஸ் சார்லஸ் லெக்லர்க் லூயிஸ் ஹாமில்டன் வால்டேரி போடாஸ் செபஸ்டியன் வெட்டல் சான்சர் லூயிஸ் ஹாமில்டன் சோ லூயிஸ் ஹாமில்டன்ங்கறவர் தான் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2021ஓட கார் பந்தயத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காரு இது இவரோட 8வது முறையான வெற்றி அப்படினு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம மொத்த வெற்றின் பாத்துக்கிட்டீங்கன்னா 99வது வெற்றி सो இந்த பந்தயத்துல இரண்டாவது இடம் பார்த்தீங்க யாரு அப்படினா சார்லஸ் லெக்லர் மூன்றாவது இடம் யார் அப்படினா வால்டேரி போடாஸ் சோ வெற்றி பெற்றவர் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2021 கார் பந்தயத்தை வென்றுள்ளவர் யாரனா லூயிஸ் ஹாமில்டன் செகண்ட் யார் அப்படினா சார்லஸ் லெக்லர் தர்ட் வால்டேரி போடாஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन மாத்ருவாக வச்சம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள இந்திய மாநிலம் இது ஆப்ஷன்ஸ் கர்நாடகா கேரளா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆன்சர் கேரளா சோ இந்த பிரச்சாரம் எதுக்காக அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் சோ கோவிட் 19 நோய் தொற்றுக்கு எதிராக மாநிலத்தில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கான கேரள அரசின் பிரச்சாரம் மாத்ருகா வச்சம் அப்படிங்கற பேர்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க சோ இது எதுக்காண்டி அப்படினா कोविड 19 अपोज पड़ी प्रेग्नेंट लेडीस वो वैक्सीन अभी प्रचार चलें अब गर्भिणी पे तूसी स्पाट पल्व महत्व गर्भिणी पे गाल नेविड तूसी पेरलामुक स्टार्टिंग नूर गर्भिणी पे स्पाट मूलम कोविड तूसी अगर सीएम यार अब मिनराई विजयन केरलाव आलर यार अब आरिफ मुहम्मद खान ओकेवा सो अ प्रचार पेर अब मातृका वच्चम सो इत मेन एदुक्कांडी अब कोविड 19 अपोज पड़ी गर्भिणी पेण्कल वंदु वैक्सीन पोडणुम अप्पडिंगिरदु इंद प्रचारतोड मोटिव नेक्स्ट क्वेश्चन दि इंडिया स्टोरी एंद्र पुत्तकत्तिन आसिरियर यार ऑप्शंस रघुराम राजन बिमल जलान उज्जित पटेल சக்தி காந்ததாஸ் ஆன்சர் பிமல் ஜலான் சோ பிமல் ஜலான்ங்கறவர் தான் தி இந்தியா ஸ்டோரி அப்படிங்கற புத்தகத்தை எழுதி இருக்காங்க சோ இவர் யார் அப்படினா ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் பிமல் ஜலான் அப்படிங்கறவங்க தான் தி இந்தியா ஸ்டோரி அப்படிங்கற புதிய புத்தகத்தை எழுதி இருக்காங்க சோ இப்போ ரிசர்வ் வங்கியோட கவர்னர் யார் அப்படினா சக்தி காந்ததாஸ் ஓகேவா சோ இந்த புத்தகம் எது ரிலேட்டடான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வரலாற்றை மையமாக கொண்டுள்ளதும் மற்றும் இந்தியாவின் அரசியல் பொருளாதாரத்தின் எதிர்காலத்திற்குமான படிப்பினைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது சோ 1991 முதல் 2019 வரையிலான இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளை பத்தி இவர் எழுதியிருக்கதா சொல்லியிருக்காங்க சோ இவர் எழுதின மற்ற புக்ஸ் என்னன்னா பார்த்துட்டீங்கன்னா இந்தியா தென் அண்ட் நவ் இந்தியா அகெட் சோ இப்போ தி இந்தியா ஸ்டோரி அப்படிங்கிற புக்கு எழுதினது பிமல் ஜலான் நெக்ஸ்ட் क्वेश्चन சமீபத்தில் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் எது ஆப்ஷன்ஸ் MH-60I MH-60R MH-60A
MH60B. ஆன்சர் MH60R. ஸோ இந்த MH60R அப்படிங்கிற அதிநவீன ஹெலிகாப்டரை வந்து இந்தியா அமெரிக்காட்டிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை ஹெலிகாப்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஹெலிகாப்டர் இப்போ வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் லாஸ்ட் இயரில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 24 MH60R ஹெலிகாப்டர் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒப்பந்தத்தோட மதிப்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17,750 கோடி ரூபாயில் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டுருப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் இருந்து லாக்ஹீட் மார்ட்டின் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த MH60R அப்படிங்கிற அதிநவீன ஹெலிகாப்டர் வந்து தயாரித்து அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் பற்றி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அனைத்து காலநிலைகளும் இயங்கும். ஸோ பகல் டைம்லும் சரி இரவு டைமும் சரி எல்லா கிளைமேட்லேயுமே இது வந்து இயங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க வல்ல ஏவுகணைகளை வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலம் வந்து செயல்பட முடியும், ஏவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 24 MH60R ஹெலிகாப்டர் வாங்குற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இப்போ 2 MH60R அதிநவீன ஹெலிகாப்டர் வந்து இந்தியா வந்திருக்கு. ஸோ இது எந்த நிறுவனம் வந்து தயாரித்து அனுப்புகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாக்ஹீட் மார்ட்டின். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புதிய நாற்கர கூட்டமைப்பில் இடம்பெறாத நாடு எது? ஆப்ஷன் பாகிஸ்தான், அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், இந்தியா. ஆன்சர் இந்தியா. ஸோ இந்த புதிய நாற்கர கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாடும் இருக்கும். இந்தியா வந்து இந்த கூட்டமைப்பில் இருக்காது. புதிய நாற்கர கூட்டமைப்பில் அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 4 நாடுகளுமே இடம் பெற்றிருக்கும். இந்த கூட்டமைப்பு எதுக்காகண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிராந்திய போக்குவரத்து தொடர்பை மேம்படுத்தவும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி தான் இந்த 4 நாடுகளும் ஆலோசனை செஞ்சு இந்த கூட்டமைப்பு வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த 4 நாடுகளுமே இந்த புதிய நாற்கர கூட்டமைப்பு ஒப்புதலும் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ மெயின் போக்குவரத்து தொடர்பை மேம்படுத்துவதற்கும் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்காண்டி தான் இந்த கூட்டமைப்பு. ஸோ எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு தொகுதி ஒரு தயாரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ள இந்திய மாநிலம் இது? ஆப்ஷன் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத், தெலுங்கானா. ஆன்சர் ஹரியானா. ஸோ ஹரியானா அரசு தான் ஒரு தொகுதி ஒரு தயாரிப்பு அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் சிறு சிறு தொழில்களில் வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டியும் ஹரியானா அரசு வந்து ஒரு தொகுதி ஒரு தயாரிப்பு அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் ஒவ்வொரு தொகுதியையும் சில தொழில்துறை நிறுவனத்துடன் இணைக்க முடியும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ இது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறு குறு நிறுவனங்களை வந்து ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் ஹரியானா அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ENDP பூமத்திய ரேகை பரிசு 2021 வென்றுள்ள இந்தியாவை சார்ந்த அமைப்புகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன்ஸ் 4, 2, 5 and 3. ஆன்சர் 2. ஸோ ரெண்டு நிறுவனங்கள் வந்து இந்த ENDP பூமத்திய ரேகை பரிசு 2021 வென்றிருக்கிறாங்க. ENDP ஈக்குவேட்டர் ப்ரைஸ் 2021க்கான பரிசு வந்து ரெண்டு நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு அமைப்புகள் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ பாதுகாப்பு மற்றும் பல்லுயர் துறையில் பணியாற்றுவதற்காக ஆதிமலை பழங்குடியினர் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஸ்னேகாஞ்சா ட்ரஸ்ட் ஆகியவை மதிப்புமிக்க ENDP பூமத்திய ரேகை பரிசு 2021 வென்றுள்ளனர். ஸோ இந்த நிறுவனங்களை பற்றி டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆதிமலை பழங்குடியினர் தயாரிப்பு கம்பெனி 1200 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டுறவு அமைப்பாகும். இது தமிழ்நாட்டின் நீலகிரி உயிர்கோள ரிசர்வ் பகுதியை சேர்ந்த பழங்குடியினால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் கடந்த 8 ஆண்டுகளில் அதன் பணிகள் 147 கிராமங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளன. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காண்டி இந்த விருதை வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னேகாஞ்சா அறக்கட்டளை பற்றி என்னன்னு பார்க்கலாம். சமூக அடிப்படையிலான மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பை மையமாக கொண்டு 45 ஆண்டுகளாக மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கர்நாடக கடற்கரையிலும் உள்ள முக்கியமான ஈரநிலங்கள் மற்றும் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஸ்னேகாஞ்சா அறக்கட்டளை வந்து பாதுகாத்துட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ்காண்டியும் ஆதிமலை பழங்குடியின தயாரிப்பாளர் நிறுவனம் லிமிட்டெட்க்கும் ஸ்னேகாஞ்சா அறக்கட்டளைக்கும் இந்த
இஎன்டிபி ஈக்குவேட்டர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இஎன்டிபி ஈக்குவேட்டர் ப்ரைஸு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உயிரணுக்களில் புற்றுநோயை உண்டாக்கும் மாற்றங்களை அடையாளம் காண என்பி டிரைவர் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கணித மாதிரியை உருவாக்கியுள்ள இந்திய தொழில்நுட்பம் நிறுவனம் எது? ஆப்ஷன்ஸ் ஐஐடி டெல்லி, ஐஐடி காரக்பூர், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி ஹைதராபாத். ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். ஸோ இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் வந்து உயிரணுக்களில் புற்றுநோயை உண்டாக்கும் மாற்றங்களை அடையாளம் காண என்பி டிரைவர் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கணித மாதிரி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ எந்த நிறுவனம், எந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனம் தான் இந்த என்பி டிரைவர் அப்படிங்கிறன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான கணித மாதிரியை உருவாக்கியுள்ளனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திடக்கழிவுகளிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கான முறைக்கு காப்புரிமை பெற்றுள்ள பல்கலைக்கழகம் இது? ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம். ஆன்சர் பாரதியார் பல்கலைக்கழகம். ஸோ பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து திடக்கழிவுகளிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கான முறைக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.